மீனா எல்லாரையும் ரவி எல்லாரும் வாங்க. என்னடா அம்மா விட்டு வந்துட்டியா? பஸ் ஏத்தி விட்டேன்ப்பா. பாருங்கப்பா இவனை ஷோரூமுக்கு டைம் ஆகுது, போக விடாம லாக் பண்ணிருக்கான். டேய், ஒரு நாள் கடைக்கு லேட்டா போறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. எதுக்குடா இப்ப எல்லாரையும் கூப்பிட்ட? ஒரு சின்ன பஞ்சாயத்து, அதை நீ பைசல் பண்ணும். ஏங்க காலங்கார்த்தால என்னங்க உளறிட்டு இருக்கான்? இவங்க வேலைக்கு போறவங்கள எல்லாம் போக விடாம என்ன விஷயம்டா? சொல்றேன்பா, நீ ஒரு நிமிஷம் இப்படி வா. மீனா இப்ப எடுத்துட்டு வா. இவ எங்க போறா? வெயிட் பண்ணுங்க, வரும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுடா. பலகுர லட்சத்தி இரு, எல்லாரையும் வச்சுதான் அந்த பஞ்சாயத்தை பேசணும். நீ அப்புறமா போய் உன் குரல் கொடுத்துக்கோ. போட்டுக்கிறதுக்காகவோ கேக்கல. பாட்டியோட பிறந்த நாளைக்கு அவங்களுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும்னு இவர ஆசைப்பட்டாரு. அதுக்காக தான் இந்த நகையெல்லாம் நாங்க கேட்டு வாங்கணும். அப்பவே யோசிச்சேன், சாதாரணமா கேட்க மாட்டேங்களேன்னு. ஆனா நீங்க பாட்டிக்கு எதுவும் செயின் வாங்கி கொடுக்கலையே. அங்கதான் விஷயமே இருக்குது. பா, இந்த நகை எடுத்து ஒரு நகைக்கடையில் கொண்டு போய் கொடுத்து புது செயின் வாங்கலாம் தான் நாங்க போனோம். ஆனா நகையை பார்த்துட்டு கடைக்காரன் போலீஸ்க்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டான். ஏன்? ஏன்னா இதெல்லாம் தங்க நகல்யா, எல்லாம் கவரிங்க. என்னடா இது? கவரிங்கா? இதே சக்தான்.